வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரகு இட்லி. வரகு இட்லி முதல்ல செய்கிறதுக்கு மாவு தேவை. அந்த மாவு ஃபஸ்ட்டு அரைக்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் என்ன ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக ஊறுது. வரகு, வரகரிசி 1 பங்குனா உளுத்தம் பருப்பு 1/4 பங்கு. இப்போ அந்த வரகரிசி நான் வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா களைஞ்சு மண் போக அரிச்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. உளுந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அதையும் நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ வரகு 4 மணி நேரமாக ஊறுது, உளுந்து 1 மணி நேரமாக ஊறுது. 100 கிராம் லேஸ் அவல். ஸோ அந்த 100 கிராம் லேஸ் அவல் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மாவு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி களைஞ்சு ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த ரேஷியோவை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 1 பங்கு வரகரிசி, 1/4 பங்கு வெள்ளை முழு உருட்டு உளுந்து, 1/4 பங்கு லேஸ் அவல். இதெல்லாம் தனித்தனியாக களைஞ்சு ஊற வச்சுருக்கேன். வரகரிசி 4 மணி நேரம் ஊறுது, உளுந்து 1 மணி நேரம், அவல் 1/2 மணி நேரம். இதெல்லாம் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் நான் மிக்ஸியில் அரைக்கிறேன், நீங்கள் வந்து கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தளிச்சு தளிச்சு தான் அரைக்கணும். முன்னமே நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா அது அரைப்படாது. ஃபஸ்ட்டு உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அதை பார்க்கலாம். அந்த உளுந்து வந்து எவ்வளவு மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் எந்த பதம் வரைக்கும் அரைக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். உளுந்து அரைச்சிட்டேன், தானாகவே பபிள்ஸ் வந்து உடையுது பாருங்கள். இதுதான் வந்து மிக்சியில் உளுந்தை அரைக்கும்போது அதுக்குரிய பதம். ஸோ தானாகவே பபிள்ஸ் வந்து உடையும். இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து தனியாக ஒரு சம்படத்தில் ஒழிச்சு வச்சுட்டு இதில் வந்து நம்ம வரகையும் அவலையும் உப்பு சேர்த்து அரைக்கலாம். ஸோ அதை அரைச்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வரகு அவல் ரெண்டையும் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ இது என்ன பதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து அரிசி மாதிரி ஃபுல்லாக நமக்கு மாவாக கிடைக்காது, இது கொஞ்சம் நொர நொரப்பாக தான் இருக்கும் சிறுதானியம். ஸோ இதை வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட கலந்துடலாம். உப்பு வந்து நம்மளுடைய டேஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுக்கலாம். எப்பொழுதுமே வரகு அரைக்கும்போது, சிறுதானியத்தை அரைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து சேர்க்காம தான் அரைக்கணும். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் ஓட விட்டுட்டு, அதாவது நம்ம வரகையும் அவலையும் போடும் பொழுதே தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கணும். உப்பை சேர்த்துட்டு முதல்ல வெறுமனே அதை ஓட விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாதான் மசியாக அரைப்படும். ஸோ இப்போ வந்து நான் கலக்கிறேன். மாவு வந்து நல்லா கையால் கலந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். எப்பொழுதும் மாவு நம்ம மிக்சியில் அரைக்கும் பொழுதும் சரி, கிரைண்டரில் அரைக்கும் போதும் சரி, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பொங்கும். நம்ம அரைக்கும் போதே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா மாவு சரியாக பொங்காது. அதே சமயம் ரொம்ப வாட்ரியாக இருந்தது அப்படின்னா சப்பச்சப்பையாக வர ஆரம்பிச்சிடும் இட்லி. ஸோ கொஞ்சம் நல்லா திக்காகவே கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக பொங்கும். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி அழகாக வரும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த சம்படத்தை மூடி வச்சிடலாம். இது வந்து நம்ம சீசனை பொறுத்து, சம்மராக இருந்தது நல்ல வெயிலாக இருந்தது அப்படின்னா 6-8 மணி நேரத்துக்குள்ளே சிறுதானியம் சீக்கிரமாக பொங்கிடும். இல்லை கொஞ்சம் விண்டராக இருந்தது அப்படின்னா நியர்லி 10 hours ஆகுது ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சம்படத்தை மூடி வச்சிடலாம். மூடி அது பாட்டுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா அது பொங்கும்பொழுது ஒரு சீசனை பொறுத்து காலம்பரை அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி 8 hours ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை திறக்கலாம். ஸோ மாவு வந்து நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு, நல்லா பொங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கலக்கிட்டு டைரெக்டாக நம்ம வந்து இட்லி வாத்திடலாம், இட்லி பானையில் ஊற்றி வச்சிடலாம். ஸோ இதை கலக்கிறேன். கலக்கிட்டு இட்லி வாத்திடலாம். ஸோ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி மேலே அந்த இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். இட்லி ஒன்று ஒன்றும் ஊற்றிடலாம். நடு இட்லி, அதாவது கடையை நடுவில் இருக்க குழியில் வந்து கடைசியாக ஊற்றுவோம். அப்போ தான் வந்து வெந்துருச்சா அப்படின்னு பார்க்க முடியும்.
இப்போ நான் ஏன்னா லாஸ்ட்டாக ஊற்றுனது வந்துருச்சு அப்படின்னா எல்லா இட்லியுமே கன்ஃபார்ம்டாக வெந்திருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காத மாவு, அதனால் இது ஒரு 7 நிமிஷம் நம்ம விட்டா போகிறோம், வெந்துடும். நைட்டு அரைச்சி காத்தால வாத்துக்கலாம், இல்லை காலம்பரை அரைச்சி நைட்டு வாத்துக்கலாம். நடுக்குழியில் ஊற்றிட்டு கரெக்டாக 7 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இந்த இட்லி எடுத்துடலாம். ஸோ அதை மூடி வச்சிடுறேன், ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ சிம்மில் வச்சுட்டு திறக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு லைட்டாக தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து வெந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கருவேப்பிலை குச்சியை நுனியை அலம்பிட்டு இப்படி விட்டு பார்க்கலாம். எதுவுமே மாவு வந்து ஒட்டவே இல்லை, ஸோ இது வந்து வெந்தாச்சு. இப்போ அதை என்ன பண்ணிடலாம், எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக, ஏன்னா அந்த துணி காஞ்சிருக்கும் போது இட்லி வந்து நமக்கு டக்குன்னு வராது. ஸோ நல்லா அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு துணியை ரெண்டு பக்கமும் இழுத்து விட்டுட்டு இட்லியை கோத்து போட்டுடலாம். அப்படி போட்டுட்டு அப்படியே எடுத்தோம்னா சூப்பராக இட்லி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அருமையான சாஃப்டான ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு வந்து வரகு இட்லி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பெஸ்ட்டு காம்பினேஷன், தேங்காய் சட்னி, மிளகா பொடி, சாம்பார், இது கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கப கபகபகன்னு உள்ளே போகும் டக்குன்னு. சூடாக சாப்பிட்றணும், நம்ம சிறுதானிய உணவு எதுவாக இருந்தாலும் சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அருமையான இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை லைட்டாக அப்படியே புட்டு காமிக்கிறேன். அப்படியே குழந்தை மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து அப்படியே நமக்கு வந்து அந்த ஸ்பாஞ்சிக்கான சாஃப்ட்னஸ்க்கான உள்ள ஹோல்ஸ் தெரியுது. அப்படியே அமுக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். வரகு இட்லி அருமையாக ரெடி ஆகியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான அருமையான இட்லி வகைகளை பார்க்குறதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.